தமிழர்கள் நன்றி வணக்கம். நாம் தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். உன் இனத்தில் யார் பெயரை சொன்னால் உன் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்ற கூற்றுக்கேற்ப தமிழினத்தில் எத்தனையோ ஆளுமைகள் பிறந்திருந்தாலும் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்களை ஏன் தமிழினம் தலைவராக கொண்டாட வேண்டும்? எனக்கு முன்பாக பேசிய எல்லோரும் சொன்னார்கள், நம்முடைய குலசாமியாக கருப்பசாமியாக தலைவர் இருக்கிறார் என்று. வீரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, புறநானூற்று வீரன் புறநானூற்று வீரன் அப்படின்றாங்க. கரிகால் சோழ வந்து வெண்ணி போர்ல சேர மன்னனை விரட்டி அடித்தான், யானையிலே அவன் வீற்றிருந்தது புயல் போல அவன் சண்டை போட்டான் என்று வெண்ணி போர்ல நம்ம படிக்கிறோம். கடியில் ஒரு உருத்திரன் கண்ணனார் பாடுகிறார், படிக்கிறோம் கரிகால் சோழனுடைய வீரத்தை. ராஜராஜ சோழன் இப்படி சண்டை போட்டான், முதன் முதலாக யானை படையை கட்டினான் என்று ராஜராஜ சோழனுடைய வீணத்தை நாம் படிக்கிறோம். அவனுடைய அன்பு மகன் அரசேந்திர சோழன் கடல் கடந்து கடாரம் வென்றான், கங்கை கொண்டான் என்று நாம் அவருடைய வீரத்தை படிக்கிறோம். இந்த நிலத்திற்கு வெள்ளைக்காரன் வந்தபொழுது 13 முறை புலித்தேவன் திருப்பி அடித்தார் என்று புலித்தேவனுடைய வீரத்தை நாம் படிக்கிறோம். 8 ஆண்டுகள் பதுங்கியிருந்து பயிற்சி எடுத்து வேலுநாச்சியார் வெள்ளைக்காரனை திரும்பி அடித்தார் என்று வேலுநாச்சாருடைய வீரத்தை நாம் படிக்கிறோம். மருது பாண்டியர்கள் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்து வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க களத்தில் நின்றார்கள் என்று அவருடைய வீரத்தை நாம் படிக்கிறோம். ஒற்றை மனிதராக பெரும்படை கட்டிய தீரன் சின்னமலையின் வீரத்தை நாம் புத்தகத்திலே படிக்கிறோம். கரிகால் சோழனையும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் வேலு நாச்சியாரையும் தீரன் சின்னமலையும் அழகமுத்துக்கோனையும் வெண்ணி காலாடையும் சுந்தரலிங்கத்தையும் 10 புத்தகத்திலே படித்த நாம் களத்திலே ஒரே ஒருத்தரை மட்டும் சந்தித்தோம். வீரம் என்றால் என்ன என்று இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரே தமிழன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன். வீரம் மட்டும்தான் அவருடைய அடையாளமா? அறம், நேர்மை, ஒழுக்கம், அதுதான் அவருடைய அடையாளம். புலிகள் இயக்கம் கட்டப்பட்டது தலைவருடைய தலைமையிலிருந்து மட்டுமல்ல, புலிகள் இயக்கம் கட்டப்பட்டது ஒரு புலி வீரனுடைய தியாகத்துல, ஒரு புலி வீரனுடைய ஒழுக்கத்துல, ஒரு புலி வீரனுடைய வீரத்துல. ஏனென்றால் தலைவர் பிரபாகரன் அதை கட்டமைத்தார். இன்றைக்கு திராவிட கட்சிகள் இருக்கிறது, தலைமையிலனா கட்சி சரசரன்னு கிழிஞ்சிரும். திமுக இருந்து ஃபண்ட் போகணும், அங்க வட்ட செயலாளருக்கு ஃபண்ட் போனா அவன் பூத் ஏஜென்ட், ஃபண்ட் போடனா அவன் போடா ஏஜென்ட்னு போயிடுவான். கிளை செயலாளருக்கும் வட்ட செயலாளருக்கும் மாநில ஒன்றிய செயலாளருக்கும் பணம் போகணும். தலைவன் இல்லை, நம்பிக்கூறிய மக்களே, தலைவன் இல்லை என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. தலைவன் இல்லாத காலகட்டத்திலும் அந்த தலைவனை பேச இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற இந்த கூட்டம் தான் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் உருவாக்கிய கூட்டம். அவர் எல்லாவற்றையும் நெருப்பா மாத்துவாரு. அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்கள் நம்மை போலவே, நம்மை போலனா இந்த அரங்கத்துக்கு வெளியே சாலைகள்ல இருசக்கர வாகனங்கள்ல மகிழ்ந்துகள்ல போய் கொண்டிருக்கிற எல்லோரையும் போல தன்னுடைய குடும்பம், தனக்கென்று ஒரு வீடு, தனக்கென்று திரைத்துறையில ஒரு சிறந்த பயணம் என்று கனவோடு வந்த ஒரு மகன் தான் அண்ணன் சீமான் அவர்களும். நம்மள மாதிரியே இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் என்ற கனவு இருந்தவர் தான். 2008 வரைக்கும் என்றைக்கு தலைவர் பிரபாகரனை பார்த்தாரோ நெருப்பு அவரை நெருப்பாக மாற்றியது, அந்த நெருப்பு இந்த அரங்கத்திற்கிற ஒவ்வொருவரையும் நெருப்பாக மாற்றி இருக்கிறது. எப்படி புலிகள் இயக்கம் கட்டப்பட்டதோ அப்படிதான் நாம் தமிழ் கட்சியும் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் தமிழ் கட்சியிலிருந்து 2 சீட்டை உருவிட்டா சீட்டு கட்டு கீழே விழுதுக்கு. இது சீட்டு கட்டு அல்ல, இது தலைவருடைய புலிப்படை போல கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. ஏன் தலைவரை மட்டும் கொண்டாடணும்? கலைஞர் தலைவர், ஜெயலலிதா தலைவர், இங்க எத்தனையோ தலைவர் இருக்காங்க, உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை நம் தலைவர் பிரபாகரனுக்கு என்ன வந்தது என்றால், எல்லாரும் களத்தில் நின்று போராடி இருக்காங்க. சேகுவேரா தான் இன்னைக்கு உலக புரட்சியினுடைய குறியீடு. ஆனால் சேகுவேராக்கு 3 மனைவிகள் என்று நினைக்கிறேன், 3 மனைவிகள், 5 பிள்ளைகள். ஆனால் தன்னுடைய கட்டிய மனைவியவோ காதலியவோ பிள்ளைகளையோ களத்துக்கு சேகுவேரா அனுப்பல. புடல் கேஸ்ட்ரோ இன்னைக்கு கியூபாவுடைய புரட்சியின் குறியீடு, அவருக்கும் மனைவி பிள்ளைகள் உண்டு, மகன்கள் உண்டு, ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை களத்திற்கு அவர் அனுப்பல. வியட்நாமுடைய விடுதலையை படிக்கிற போது, ஹோசிமின் படிக்கிறோம், ஹோசிமினை படிக்கிற பொழுது அவருடைய கட்டிய மனைவியோ பிள்ளைகளையோ களத்திற்கு அவர் அனுப்பல. மாவோவோ மாசோ திங்கோ லெனினோ ஸ்டாலினோ எந்த புரட்சியாளரும் களத்திற்கு பிள்ளைகளை அனுப்பல. இந்திய விடுதலையிலே சுபாஷ் சந்திர போஸ் பெரும் வீரன்,
பெரும் தியாகி, ஆனால் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை களத்திற்கு அவர் அனுப்பல. உலக வரலாற்றில் தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்தில் அனுப்பிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். அதனால் அவன் தலைவன், அதனால் அவர் தியாகி, அதனால் அவன் வீரன். அதே போல நம்ம பாட்டன் புளித்தவன் தலைவன் போலவே, புளி தலைவன் போலவே நம் பாட்டன் புளித்தவன் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மனைவியும் களத்துல பலி கொடுத்தான், வேற யாரும் செய்யல. அப்படிப்பட்ட தலைவர் வழிவந்த நாம இந்த காலகட்டம் தலைவர் எப்படி வீழ்த்தப்பட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். வீரத்தால தலைவனை வீழ்த்த முடியாது, யுக்திகளால் தலைவரை வீழ்த்த முடியாது, போர் தந்திரங்களால் தலைவரை வீழ்த்த முடியாது. எனக்கு முன்பாக பேசிய தம்பி சொன்னது போல உளவு படையில உலகத்தின் தலை சிறந்த உளவு படை புலிகளுடைய பொட்டம்மானுடைய உளவு படை வீழ்த்த முடியாது. வேற எதனால வீழ்த்தினாங்க? துரோகத்தால் வீழ்த்தினார்கள். துரோகம் என்ற அந்த ஒன்றை வைத்து புலிகளுடைய பொருளாதாரம் தடைபட்டது, புலிகளுடைய களவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் பிடிபட்டது, புலிகளுடைய யுத்திகளை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி சண்டை போடுவார்கள், இந்த வழியிலே சண்டை போடுவார்கள் என்று துரோகம், அதே துரோகம் 30 ஆண்டுகளுக்கு கடந்து தலைவனுக்கு நடந்த துரோகம் 15 ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு இந்த நிலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசக்கூடாது என்று வந்தேன், ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை. ஒன்றா சாப்பிட்ட ஆட்கள், ஒன்றாக படுத்தவர்கள், ஒன்றாக பயணப்பட்டவர்கள். என் அன்பிற்குரிய மக்களே, அண்ணன் தம்பிகள், நான் சொல்லுகிறேன், நான் ஒருவேளை நாளைக்கு இல்லாம கூட போகலாம், ஆனால் நான் சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஏன் சீமான் சில பேரை வெறுத்தார் என்று பல பேர் பல கதையை சொல்றான். சீமானந்த வந்து எங்களை மதிக்கல, சீமானந்த வந்து எங்களை வளர்த்து விடல, சீமானந்த வளர்த்து விடாமல சாட்டை துறைமுருக உருவான, சீமானந்த வளர்த்து விடாமல காளியம்மாள் உருவானாங்க, சீமானந்த வளர்த்து விடாமல இடமானம் கார்த்திக் உருவானா, சீமானந்த வளர்த்து விடாமல அனீஸ் பாத்திமா உருவானா, சீமானந்த உளுத்து உளுத்து வளர்த்து விடாமல பாத்திமா பர்கானா உருவானா, சீமானந்த வளர்த்து விடாமல இன்னைக்கு கார்த்திக செல்வனும் சுனந்தாவும் இன்னைக்கு வெண்ணிலா தாய்மானவனும் பாக்கி ராசனும் உருவானார்கள். அழகுபடுத்துற தலைவன், பார்த்து பார்த்து ரசிக்கிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமானவர்கள். சொன்னா ஒருத்தன் சொன்னா, என்கிட்ட சொன்னா, என் பிள்ளை சத்தியமா சொன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் 10,000 வாக்கு தானே வந்திருக்குன்னு கேட்டேன். நல்ல வேளை 15,000 வாக்கு வரல, வந்திருந்தா உங்க அண்ணனை கையில பிடிக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னா, அவன் தான் துரோகி, துரோகி, அவன் தான் துரோகி. சீமானந்த வீட்டுக்கு 2,00,000 வாடகை, சிறையிலிருந்து வெளியே வந்தேன், என் கையை பிடிச்சி சொன்னா, நீ பழைய சீமானன், நீ பழைய ஆளு கிடையாது, மாறிட்டாரு. என்னென்ன மாறிட்டாரு? அவர் இப்போ நல்ல இதா வாழ்றாரு, சொகுசா வாழ்றாரு. அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமானன் எனக்கு போன் பண்ணி, தம்பி ஒரு 50,000 பணம் தான் கொடுற, அம்மாவை கொடுக்கணுங்கிறார், சொகுசா வாழ்றான். அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னா, வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படைய வச்சு கொண்டிருப்பான். நான் சத்தியமா சொல்றேன், அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட துரோகிகளை கடந்து போ, இக்னோர் பண்ணு, விடு. இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமானன் அதை பத்தி பேசக்கூடாது, எப்போதும் பேசக்கூடாதுனாரு. ஆனால் இன்னைக்கு துரோகி பூரா ஒண்ணு கூடி திமுக உடைய பின்னணியில நாம் தமிழக சச்சிவாண்டே இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனும் காளியம்மாளும் பாத்திமா பர்கானாவும் அனீஸ் பாத்திமாவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற 1,000,000 தம்பிகளும் நாளை கூட இருக்கிற 1,00,000 தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவர சீமானோட கட்டவர்கள் மயிர கூட உங்களால புடுங்க முடியாதா? நினைச்சிருக்கீங்களா? அவரு இவங்க திமுக போயிருவாங்களா? இவங்க தாவா கேக்கடே, நாங்க யாரும் தெரியுமாடா? சாதாரண காட்டு கிராமத்துல பசு கூட வராத ஊர்ல பிறந்து வந்து படிச்சு வந்தோம். எங்களை இன்னைக்கு முகத்தை அடையாளப்படுத்தி உலக தமிழருக்கு அடையாளப்படுத்தியவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இது தலைவரின் புகழ் பாடுகிற கூட்டம் தான், தலைவர் வேறு, எங்க அண்ணவர் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க சீமானுக்காக நிக்கல, சீமானோடு நிக்கிறோம். நாங்க சீமானுக்காகத்தான் நிக்கிறோம், சீமானோடு நிக்கிறோம், சீமானுக்காக நிக்கிறோம், சீமானால் நிக்கிறோம். எங்களுக்கு தலைவர் தந்த வழிகாட்டி அல்ல அவர், தலைவரையே எங்களுக்கு தலைவனாக தந்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா. எனக்கு 2009 முன்னாடி பிரபாகரன் ஒன்று ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஈழத் தலைவர், அவர் தேசிய தலைவர், அவர் தமிழீழ தேசிய தலைவர், அவர் வீரத்தோடும் மானத்தோடும் தீரத்தோடும் சண்டை போடுவார் என்று தெரியாது. எங்க அண்ணன் பேச்ச கேட்டோம், அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் ரஜினிகாந்த் பின்னாடியும் கமலஹாசன் பின்னாடியும் சென்ற இளைஞர்கள் தலைவர் பிரபாகரன் பின்னால் சென்றோம் என்றால் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அவர் தான் தலைவரை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படி இருக்கணும், ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னாரு. அப்படி ஒரு கட்சி உருவாயிருக்கிறது, ராணுவ கட்டமைப்போடு. நாம் தமிழர் கட்சி என்றால் 2010 மாநாடு முடிந்தது, மாநாட்டுக்கு மறுநாள் ஜூனியர் விடுதலை எழுதப்பட்டது. தமிழ்நாட்டில்
ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து மதுபாட்டில் இல்லாத நடந்த ஒரே மாநாடு அது நாம் தமிழ் கட்சியின் மாநாடு என்று. இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பிளாஸ்டிக் குப்பைகளையும் கனிமங்களையும் எடுத்துக் கொடுது. இப்பொழுது பிளாஸ்டிக்கே இல்லாத கூட்டத்தை உருவாக்க நாம் தமிழ் கட்சி நாளை தயாராகிறது. அப்படி ஒழுக்கமிக்க ராணுவத்தை நாம் தமிழ் கட்சி கட்டமைக்கிறது. இங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். எப்படி புலிவீரன் 100 பிரபாகரனுக்கு சமமோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் 1 பிரபாகரனுக்கு சமம் என்பதை எதிரிகள் புரிந்து கொள்ளணும். இந்த துரோகத்தாலேயோ 100 யூடியூப் வீடியோக்களாலேயோ இல்லை 100 பேரை எடுத்து பேட்டி போடுறதாலேயோ நாம் தமிழ் கொண்டிருக்கிற கொள்கையோ லட்சியத்தையோ சித்தாந்தத்தையோ தத்துவத்தையோ எவனாலையும் நொறுக்க முடியாது என்பதை தலைவர் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்போம். அண்ணன் சொல்லுவாங்க எறும்பு கதை, எல்லா ஆற்றலையும் தன்மையப்படுத்துவதுதான் தலைவருடைய பண்பு. தலைவர் எத்தனையோ பேரை நம்பினாரு, எத்தனையோ பேரை ஈழத்துக்கு அழைச்சாரு. தலைவர் ஆக்டிவா இருக்கும் போது, தலைவர் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது, தலைவர் பலபலத்தோடு இருக்கும் பொழுது எல்லோரும் போனார்கள், தலைவன் புகழ் பாடினார்கள். தலைவன் சரிந்து கொண்டிருக்கிற பொழுது, இயக்கம் சரிந்து கொண்டிருக்க பொழுது ஒருவர் போனார். தலைவன் படைபலத்தோடு இருக்கும் போது போன எல்லாரும் எங்கே நிற்கிறார்கள்? தலைவன் சரிந்து கொண்டிருக்கும் போது போன எங்கள் அண்ணன் சீமான் எங்கே நிற்கிறார் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். போனாங்க, போனவங்க எல்லாம் யார் தலைவரை ஒழித்து கட்ட வேண்டும் நின்றார்களோ அவர்கள் பக்கம் அண்ணன் சீமான் 2009 நாம் தமிழ் கட்சியின் சார்பாக தலைவர் பிரபாகரன் படம் போட்ட சுவரட்டி ஒட்டியதுக்கு திருச்சியிலே 15 பேர் கைது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைவன் படம் இல்லாத தெருவில்லை. இதுதான் அண்ணன் சீமானுடைய அரசியல் கிடைத்த வெற்றி. தலைவர் அண்ணனிடத்தில் சொன்னாராம், தலைவர் 1000 பேரை எனக்காக உன்னால் திரட்ட முடியுமா தம்பி என்று. அன்பிற்குரிய தலைவரே, நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் எங்களுக்கு தலைவன் தான். நீங்கள் உங்களுக்கு இப்போது உண்மையிலே தலைவன் என்று ஒருவர் இருந்திருந்தால், தலைவர் பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தலைவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார். என் தம்பி சொன்னதை செய்து காட்டிவிட்டான், நான் சொன்னதை விட 100 மடங்கு கூட்டத்தை எனக்காக திரட்டிவிட்டான் என்று தலைவர் புலங்காகிதம் அடைந்திருப்பார். ஒருவேளை 2009 நாம் இருந்திருந்தால் தலைவர் நாட்டையே அடைந்திருப்பார். அது கூடவில்லை. அதுக்கு முன்னாடி வந்த எல்லோரும் துரோகம் செய்தார்கள். அண்ணன் ஏன் கொண்டாட வேண்டும், ஏன் அண்ணனின் பக்கம் நிற்க வேண்டும் என்று ஒரே ஒரு சான்று, எல்லாத்திலையும் அவர் விட்டுக் கொடுப்பாரு, எல்லாத்தையும் மன்னிப்பாரு. ஒரே ஒரு விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. என்ன தெரியுமில்ல, தலைவர் படம். தலைவர் படத்தில் எங்க அண்ணன் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. என்ஐஏ சோதனை வந்தது, திமுகவிடம் சோதனை போனாங்க, அங்க பிணவரைக்குள்ள பணம் எடுத்தாங்க, கட்டுக்கட்டாக ஆவணம் எடுத்தாங்க, சீமான் தம்பிகள் வீட்டில் ரைடு வந்தது, சோதனை வந்தது. என்ன எடுத்தாங்க, தலைவர் பிரபாகருடைய புத்தகம் எடுத்தார்கள். புத்தகத்தை எடுத்துவிட்டு என்ஐ அதிகாரிகள் என்னிடத்தில் கேட்டார்கள், தம்பி இடுமானம் கார்த்திக் இடத்திலும் அதையத்தான் கேட்டார்கள். நாங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், நாம் தமிழ் கட்சி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்கிறத நாங்கள் ஏத்துக்கிறோம், ஒரு ஜனநாயக அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறத நாங்கள் ஏத்துக்கிறோம், சீமான் வெல் ஆர்கனைஸ் லீடர் அப்படிங்கிற எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்து இல்லை, ஏத்துக்கிறோம். இது என்ஐ அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லியது, ஏத்துக்கிறோம். ஒன்னே ஒன்னு மட்டும் உங்க அண்ணன் சொல்லுங்க, உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, தலைவரே இல்லை தலைவர் எங்களுக்கு தேசிய தலைவர் தான், எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன், உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, ஒன்னே ஒன்னு மட்டும் இந்த உறுப்பினர் அட்டையில தலைவர் படத்தை மட்டும் எடுக்க சொல்லிருங்க, அது மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. அண்ணன் அப்படி வந்து சொன்னேன், அண்ணன் அப்படி ஒரு கட்சியே எனக்கு தேவையில்லை என்று அண்ணன் சொன்னார். நான் அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன், 2வது முறை சோதனைக்கு கூப்பிட்டாங்க இல்ல, திருப்பி கூப்பிட்டாங்க. அப்ப சொன்னேன் இந்த மாதிரி, அவர் சொன்னதை சொல்லல, நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க, இதை நீங்க போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. அவரே தலையை குனிஞ்சிட்டாரு. என் வீட்டுக்கு போன ரெய்டியா அவர் வீட்டுக்கு போலன்னு கேட்டேன், அதுக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி என்பது இந்திய நிலப்பரப்புல ஒழுக்கத்தை கட்டமைக்கிற ஒரு அரசியல் ராணுவம் என்பது என்ஐஏ அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எதை பார்த்து பயப்படுறான், 8.2 வாக்கு பார்த்து பயப்படல, தலைவர் பிரபாகரனுடைய படத்தை பார்த்து பயப்படுறான். எந்த தலைவனை தீவிரவாதி என்று நினைத்து வைத்திருந்தோமோ அந்த தலைவனை கொண்டு போய் சேர்த்து விட்டாரே சீமான் என்று பயப்படுகிறான். எனக்கு முன்பாக பேசி சொன்னது போல சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அண்ணன் தலைவர் பிரபாகரனுடைய படம் போட்டு மட்டுமல்ல, தமிழர் நிலத்திலே துரோகிகளை சிலைகளை உடைத்து தலைவர் பிரபாகரனுடைய சிலைகளை நிறுவுகிற காலத்தை உருவாக்குவோம். இந்த துரோகத்தை கருவறுத்து தலைவர் பிறந்தநாளிலே 70வது பிறந்தநாளிலே சத்தியம் செய்வோம். 2026 சட்டமன்ற தேர்தலை வெல்ல வைத்து நம் அண்ணன் செந்தமிழன் சீமானை அரியணை ஏற்றுவது மட்டுமே நம் தலைவருக்கு நாம் செய்கிற உண்மையான பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கும். நன்றி, வணக்கம். அண்ணனை மேடைக்கு அழைக்கிறோம்.